वेलकम टू एसआरएम गेमिंग तमिल चैनल इनकी इंद वीडियो वाला नम्मे ना पाक पोरन पाथिंग ना नमक्कुं पीवीएस மகேஷுக்கும் நடந்த ஒரு 1 வெர்சஸ் 1 தான் வேற மாதிரி போயிருக்கும் பாத்தீங்கன்னா இதல ஒரு என்ன ஒரு சவாலஞ்ச் அப்படினு பாத்தீங்கன்னா அவர் எந்த கன வேணாலும் அடித்துக்கலாம் எப்படி வேணாலும் ஆடிக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா 1 டாப் மட்டும் தான் ஆடணும் இல்லனா ஆடவே கூடாது செத்து போயிடணும் அதான் ரூல்ஸ் வெறித்தனமா போயிருக்கும் வேற லெவல் ஃபன்னியாவும் போயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட போடு வேற லெவல்ல ஏடா பாடி ஷாட் அடிச்சதுக்கு இந்த ஒரு புழுவல வேற லெவல் வேற ஏய் வெயிட் பண்ணுங்க அடிப்பமுள்ள ஹெட் ஷாட் வெயிட் கரோ பாய் ஓகே அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன் நிறைய பேத்துக்கு அதல என்ன நடக்குதுன்னு தெரியல வருத்தப்படாதீங்க முடிஞ்ச ஐயோ கொரோனா போட்டாரா போச்சுரா போச்சுரா முடிஞ்சு போச்சுரா அழுத்தறதா கத்தி என்ன பண்றது பொக்கு பொக்குன்னு அழுத்தி புடிச்சா நாங்க என்ன செய்வது ஒன் டேப் பிளேயர் கொஞ்சமாவது அவருக்கு பயம் இருக்கா அழுத்தி புடிக்கிறாரு என்னமோ அவரிட தான் கண்ணு இருக்கிற மாதிரி இந்த வாட்டி மண்டையை கழட்டி கையில குடுக்குறேன்டா டேய் அப்படின்ட்டு வேக வேகமா ஆடிட்டு இருக்கிறோம் வெளியே வருவீங்களா போடு மண்ட மேல வேற மாதிரியான சாட்டு வேற மாதிரியான சாட்டு அடி மண்ட மேலேயே பொக்கு பொக்குன்னு நஷ்டம் வேற மாதிரியான சாட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா மகேஷ் ப்ரோ சும்மா சொல்லக்கூடாது கேட்டோடனே பார்த்தீங்கன்னா வா ப்ரோ விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு கேம்ல இருக்கும் அவங்க ஸ்டைலில் ஆட விட்டு நமக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் இதில் வின் ஆர் லாஸுங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது நாம் ஜெயிக்கிறோமா அவங்க ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறதுலாம் அதில் மேட்ரே கிடையாது அவர் அழுத்தி பிடிச்சி ஆடினதுனால தான் ப்ரோ நீ தோத்துட்ட அவர் அழுத்தி பிடிச்சி ஆடினதுனால தான் ப்ரோ இப்படி மேட்ச் போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அவருக்கு தெரிந்த கேம் பிளேவை அவர் விளையாண்டுருக்கிறார் நமக்கு தெரிஞ்ச கேம் பிளேவை நாம் விளையாண்டுருக்குறோம் அதான் சொன்ன பார்த்திங்களா இது ஒரு சேலஞ்ச் என்ன சேலஞ்ச் அப்படின்னா அவர் எப்படி வேணாலும் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி விளையாண்டுக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒன் டேப் ஒன் போடு வேறு லெவல் சாட்டு ஏ இந்நேரம் செத்துருக்கணுமையா ஓடுறா ஓடுறா என்னடா இது ஹெட் ஷாட்லாம் விழுந்துச்சு பாதி ஹெல்மெட்டை காணோம் பாடி ஷாட் விழுந்துச்சு பத்தாத்துக்கு நம்ம கொஞ்சம் அடி அடிச்சிட்டோம் பயமுள்ள அவர் பார்த்தீங்கன்னா ரவுண்டப் பண்ணிக்கார் குளோவில் அப்படி இப்படின்னு நினச்சா தப்பாக போச்சு மண்ட மேலேயே போக்கு போக்குன்னு வச்சிட்டாரு இந்த இடத்துல விழுவும் பாருங்கள் ஆனால் அது ஹெட் ஷாட் தான் பார்த்தீங்களா 78 ரெட்டு போயிருக்குது ஆனால் பாடி ஷாட் மாதிரி காமிக்குது ஏன்னா ரெட் ஷாட்டு பட்டிருந்தாலும் பாடியில் கொஞ்சம் சேர்ந்து பட்டதுனால அது ஹெட் ஷாட்டாக காமிக்கல இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கொள்வோம் ஆனால் ஆனவுனா ஒரு போக்கர் எம்பிபடி தூக்கிட்டு வந்துடுறாருயா கடுப்படிங்கிற விஷயம் அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர்லாம் இருக்குது இத்தனைக்கும் அதையை தூக்கிட்டு வந்து அழுத்தி பிடினா அழுத்தி பிடி அப்படி பிடிக்கிறாரு போடு மண்ட மேலே ஐயோ மிஸ் ஆயிடுச்சு சாரமே மெடிக்கிட்ட போட்டுக்குவோம் மெடிக்கிட்ட போட்டுக்குவோம் நண்பா லைஃப் ஸ்டீம் சாரி மென்டலாட்ட வளரிட்டு என்ன பண்ணுறது பைத்தியகாரத்தனமாகிட்டேன் ஏன்னா அவர் அழுத்தி பிடிக்கிற அழுத்தி பிடிக்கல மண்டையெல்லாம் காணாமல் போய்விடுகிறதா அது போடு வேற லெவல் ஒன் டாப்பு நானே எதிர்பார்க்கலன்னா பார்த்துக்கங்களேன் வெறித்தனமான ஷாட்டுனா இந்த ஷாட்டு தரமான ஓபி ஷாட் அதுவும் பார்த்திங்கன்னா M10 வேற மாதிரியான ஷாட்டு பொக்குன்னு மண்ட மலையாக டம்முன்னு வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறவங்க ரெண்டாவது வாட்டியாக சொல்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக்கை தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எங்களாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக கையே வரலை ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஒர்க்குனால கேம் பிளேவே பண்ணல இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேம் பிளே அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப தடுமாறுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னோடய நார்மல் கேம்லேயே இப்படி என்றைக்குமே இருக்கவே இருக்காது இன்றைக்கி போட்ட கேம்லேயே அதிகமாக பார்த்தீங்கன்னா நான் வின்னே பண்ணல எல்லாத்துலேயுமே லாஸு தான் ஆகியிருக்கேன் இந்த மேட்சாவது வின் பண்ணியிருப்பனா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள் ஏதோ அவரு கொஞ்சம் நார்மலாக பிளேயிங் பண்ணதனால நம்ம பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஐயோ பார்த்தீங்களா இதுலேயே தெரிஞ்சிருக்கும் இந்த மூமெண்ட் ஸ்டக்லாம் நான் விளையாடாமல் இருந்தேனா மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டக்கப் ப்ராப்ளம்லாம் வரும் இல்லைனா வராது நீட்டாக கேம் பிளே கொடுப்பேன் உங்களுக்கே தெரியும் என்னோடய முன்னாடி வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் ஈஸியாக நல்லா ரெஸ்ட் பண்ணி மூமெண்ட் கொடுத்து ஸ்டக்கப் ப்ராப்ளம் இல்லாத மாதிரி ஆடுவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில அவர் ஒரு வேளை எம்பி பாட்டி வச்சுக்கிறதுனால பதட்டமா அப்படி இல்லை ஒன் டாப் மட்டும் ஆடுறோம் அவர் எம்பி பாட்டியில் எப்படியோ அழுத்தி பிடிச்சிருவார் அப்படிங்கிறத என்னன்னு தெரில ஆனால் வெறித்தரமாக அழுத்தி பிடிக்கிறாரியா ஆனால் இது சொல்லி வச்ச மேட்ச் தான் என்னன்னா நான் எம்பி பாட்டி தான் ப்ரோ எனக்கு ஆட வரும் ஒன் டேப்லாம் வராது ப்ரோ அப்படின்னாரு சரி ப்ரோ உனக்கு தெரிஞ்சதை ஆடு ப்ரோ பார்த்துக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சால் தெரியாமலோ வின் பண்ணிட்டோம் கண்டிப்பாக அவரும் ரிவெஞ்ச் எடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு நல்ல மனுஷன் கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா வா ப்ரோ விளையாடலாம் அப்படின்ட்டு வந்தார்
வேற மாதிரியான ஒரு கேரக்டர், சூப்பரான ஒரு மனுஷன். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு மெடிக்கிட்டு இல்லை, போடணும்னு நினச்சாலும் மெடிக்கிட்டு இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா போக்கு போக்குன்னு போட்டார். ஆனால் அழுத்தி புடினா அழுத்தி புடி இந்த இடத்துல உழுவும் பாரு, ஒரு சாட்டு வேற மாதிரியான சாட்டு. அவருக்கு தலையே காணாமல் போயிடும் பாருங்களேன். எதிர்பார்க்க நானே எதிர்பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க, வெறித்தனமான சாட்டு போடு, வேற மாதிரி சாட்டு, தரமான ஓபி சாட், வெறித்தனமான சாட், ஓகேவா? ஆனால் அந்த ஜஸ்ட்டு கேப்பில் பார்த்தீங்கன்னா டம்முன்னு மண்டை மேலே வச்சோம். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கிய இல்லை நண்பா. கடைசி வரைக்கும் ஏதாவது முயற்சி பண்ணி ஒருவன் என்னையா அது, அவர் ஜஸ்ட்டு குளோவில் போட்டு இருந்தாண்ட வந்த மாதிரி தான் தெரியுது. அழுத்தி பிடிச்சிட்டாரியா எம்பி பாட்டி வச்சுக்கிட்டு, வேற மாதிரி ஷாட்டு, வெறித்தனமான ஷாட், வெறித்தனமான ஷாட், வெறித்தனமான ஷாட், வெறித்தனம் வெறித்தனம். மகேஷே உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஓவராக அடிக்கிற மகேஷே, இப்படிலாம் அழுத்தி பிடிக்கக்கூடாது. இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா வச்சுக்கோ, என்னத்த சொல்கிறது. ஆனால் இந்த மேட்செலாம் சரியான இழுத்துட்டு போவோம். பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பங்கமாக பண்ணி விட்றாரு, நமக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த்தே இருக்காது. என்ன பண்ணுறது, நிறைய ஸ்டக்கப் ப்ராப்ளம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம்லே ரியலான ஒரு கேம்லேயே கிடையாது. ரவுண்டப் வேறு பண்ணுறோம், நம்மக்கிட்ட மெடிக்கிட்டே கிடையாது. அதெல்லாம் ரவுண்டப் படி என்னடா பண்ண போகிறேன், ஏண்டா கலப்புன்ற போச்சு, வெறித்தனமாக போயிட்டுருக்குது. பார்க்கலாம் யார் அடிப்பாங்க இந்த ரவுண்டு, யார் அடிக்க மாட்டார்கள் என்று சொல்கிறீர்களா? உங்களுக்கு தெரியாது, ஏன்னா எனக்கே தெரியாது. அப்படி சுவாரஸ்யமாக போயிருக்கும். இந்த பக்கம் சும்மா தான் ஓடுவோம், தலைவர் எம்பி பாடி திட்டுருந்ததுங்க பாரு, சஸ்பென்ஸாக அடிக்கிறாராமா. என்ன பண்ணுறது மகேஷே, இது உனக்கே நல்லது இல்லை மகேஷே, இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது. அழுத்தி பிடிக்கிறாரையா, கேப்பு கிடச்சிது. இந்த இடத்த பாருங்கள், தேவையில்லாமல் செத்துருப்பேன் நான், நாம் அடித்தது படவே இல்லை, அதுக்குள்ளேயே அடிச்சிட்டாரு. வெறித்தனமாக போச்சு மேட்ச்சு, பார்த்தீங்கன்னா 5-6 போயிடுச்சு. ஐயோ ரெண்டு ரவுண்டா அட்ரா மண்டை மேலே, ஐயோ மண்டை மிஸ் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 78 ரெட் ஆட்டு. இது என்னன்னா தெரிலண்ணா. பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பேர்லாம் கரெக்டான ஒரு ஸ்கின் எக்யூப் பண்ணல. அதுக்கப்புறம் கேரக்டர் ஸ்கில்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக இந்த ஷர்ட்டு டிஷர்ட்டு இதெல்லாம் பிடிக்காது. சும்மா வச்சு பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே மேட்சுக்குள்ளே வந்துட்டேன்னா என் சுத்தமாக கேம் பிளேவே சத்தியமாக வரல நண்பா. வந்துச்சுன்னா நம்மளோட மூமெண்ட் உங்களுக்கே தெரியும். அதாவது ஆல்ரெடி 6-6 போச்சு, கெட்ட கேட்டுக்கு இதில் எமோட்டு போட்டு அடிக்கிறது கேட்குதா எஸ்ஆர்எம்மே. அவர் பார்த்தீங்கன்னா சரமான ஒரு டேமேஜ் பண்ணி விட்ருவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா எமோட்டு போட்டால் என்ன அடிக்கிற அப்படின்ட்டு பாருங்கள். அப்போ குரோனாவில் நின்று அழுத்தி பிடிப்பார் பாருங்கள், தா கேப்பில் அழுத்தி பிடிக்கிறாரியா. போச்சியா போச்சியா முடிஞ்சு போயிட்டேன்னு நினச்சேன். ஏன்னா குளோவல் பக்காயி மேலேருந்து குதிச்சு பார்த்தீங்களா, அந்த கேப்லேயே அவர் அடிச்சிருக்கலாம். ஆனால் ரவுண்டப் பண்ணிட்டார் குளோவில், மெடிக்கிட்டு இல்லைன்னு நினச்சிக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி ஒரு டேமேஜ், தரமான ஒரு டேமேஜ் பண்ணி விட்டோம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு மெடிக்கிட்டு இருக்காது. வெறித்தனம் வெறித்தனம், வேற மாதிரி வேற மாதிரியான ஷாட், வேற மாதிரியான ஷாட் போடு, வேற மாதிரி வேற மாதிரி அடி போடு. நாம் அடிப்போமா மாட்டோமா, கெஸ் பண்ணுங்கள், கெஸ் பண்ணுங்கள், டக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். நான் அடிக்கிறனா இல்லை நான் சாவரனா அப்படிங்கிறத டக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா 70 HP தான் இருக்குது, மெடிக்கிட்ட போட்டு போய் அடிக்கலாம். இந்த இடத்த உழுவும் பாருங்கள், தரமான சாட்டு. யாருக்கு, அவருக்கா நமக்கா, அவருக்கு போடு, வேற மாதிரியான ஓபி ஷாட், வெறித்தனமான ஷாட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒன்ட்ட பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. லவ் யூ காய்ஸ், பாய், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல்.